والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد والذين معه أشداء على الكفار رحماء بينهم صدق الله العظيم كنيتكم مريادكم ري إسلامي فرير غلي إسلامي ورلاتشيل சரித்திரத்தை தொட்டு சத்திய சஹாபாக்களுடைய வரிசைகளை நாம் மீண்டும் மீன்பதிவு செய்கின்றோம். கடந்த வாரம் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில பகுதிகளை பார்த்தோம். மூன்றாம் கலீஃபாவான ஹஸரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கையிலிருந்து சில பகுதிகளை நாம் பகிர இருக்கின்றோம். உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள். அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அழைப்பின் பேரில் தான் அஷ்ரத்துல் முபஷ்ராக்களில் பெரும்பாலானவர்கள் மற்றும் முக்கியமான சஹாபிகள் எல்லாம் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு தான் நினைச்சாங்க போய் அழைப்பாளராக நிறைய முக்கிய சஹாபிகளை எல்லாம் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தான். உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹுடைய வாழ்க்கையில் பல கோணங்கள் இருக்கின்றன. அவருடைய குடும்பம் அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் இந்த தொடர்பு, அவர்களுடைய வெட்கம், அவருடைய கொடைத்தன்மை, இப்படி பல்வேறு கோணங்கள் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலாவுடைய வாழ்க்கையில் இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெண்மக்கள் உம்மு குல்சூம், ருக்கையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹுமா இவர்களை முறையே அபு லஹபுடைய மகன்கள் மனம் முடித்திருந்ததார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை எடுத்துரைத்ததன் காரணமாகவும் அதை மறுத்த அபு லஹப் மறுத்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளை மாநபியினுடைய பதவிகளை விவாகரத்து செய்து விடுமாறும் பணித்தான். அதே மாதிரி அவர்கள் செய்தார்கள். இதில் மூத்த பெண்ணான ருக்கையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு மனம் பிடித்து வைத்தார்கள். மதீனா ஹிஜ்ரத்திற்கு முன்பு அபிசீனிய ஹிஜ்ரத்தில் சென்ற சஹாபிகளில் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவி ருக்கையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு சேர்ந்து ஹிஜ்ரத் செய்தார். குடும்பத்தோடு ஹிஜ்ரத் செய்தவர்களில் உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முக்கியமானவர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனியாவிலிருந்து யாராவது வந்தார்களே ஆனால் என்னென்ன அடையாளங்கள், அங்கு யார் இருக்கின்றார், எனவே வந்தவர்களிடம் தன்னுடைய மகளை குறித்து மருமானை குறித்து நலன் விசாரிப்பார்கள். அவர்களை பற்றி அவர்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் மலர்ந்துவிடும். பார்க்கவில்லை என்றால் முகம் வாடிவிடும். பெருமானார் தன்னுடைய பிள்ளைகள் மீது கொண்டுள்ளான அன்பு. உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அபிசீனிய ஹிஜ்ரத்துக்கும் சென்றார்கள். மதீனாவுடைய ஹிஜ்ரத்திற்கும் அதே ருக்கையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடும் ஹிஜ்ரத்துக்கு வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ருனுடைய யுத்தத்திலே ருக்கையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்த சமயம் அவர்கள் தன்னுடைய மனைவியை கவனிக்குமாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணித்ததின் காரணமாகவும் ஒரு மனைவி அசௌகரியம் ஏற்பட்டால் கணவன் கவனிக்க வேண்டும் என்ற குடும்பவியலையும் பெருமானார் அங்கு கற்றுத்தருகின்றார்கள். உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவியை கவனித்துக் கொண்டு அங்கு இருக்கின்றார்கள். பத்ர் யுத்தம் நடந்து பத்ர் வெற்றியும் அடைந்து விட்டது. பத்ருடைய வெற்றியை சொல்வதற்காக சஹாபிகள் அப்துல்லாஹி இப்னு ரவாஹா போன்றவர்கள் மதீனாவுக்கு முற்கூட்டியே வந்து சொல்லக்கூடிய சமயத்தில் தான் ருக்கையா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிவிடுகின்றனர். பத்ர் யுத்தத்திலே உஸ்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு கலக்கவில்லை.
ஆனால் பதில் சஹாபாக்குடைய பெயர்களில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய பெயர் இடம்பெற்றிருக்கும். ஏனென்றால் அத்தீகுல்லாஹு வாத்தீகு ரசூல், அல்லாவிற்கும் அவனுடைய ரசூலுக்கும் வழிபடுங்கள். இப்ப ரசூல்லாவுக்கு வழிபட்டு தான் அவங்க என்ன செய்யறாங்க, மனைவியை கவனிச்சு கொண்டிருக்காங்க. அப்போ யுத்தத்தில் அவர்கள் கலந்து கொண்டதாகவே பதியப்படுகின்றது. யுத்தத்தினுடைய கனிமத் பொருட்களிலிருந்தும் அவர்களுக்கு பங்கும் கொடுக்கப்பட்டிருந்தால் மனைவியை கவனித்துக் கொள்வது இவ்வளவு சிறந்தது என்பதை பதிய வைப்பதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை செய்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காமிலுல் ஹயா வல் ஈமான் என்று நாம் அவர்களை அடைமொழியோடு அழைப்போம். வெட்கத்தின் அடையாளமாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நின்று கொண்டு குளிப்பது மார்க்கத்தில் ஆகும், ஆனால் அவர்கள் நின்று கொண்டு குளிப்பதையே வெட்க குறைவாக நினைத்து உட்கார்ந்து கொண்டுதான் குளிப்பார்கள். தன்னுடைய இஸ்லாத்திற்கு பிறகு தன்னுடைய வலதுகையால் தனது மர்ம உறுப்பை அவர்கள் தொட்டதே இல்லை என்று வரலாற்றிலே பார்க்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டில் ஒரு தடவை அனாசயமாக உட்கார்ந்திருக்கின்றார்கள். சாவதானமாக உட்கார்ந்திருக்காங்க வீட்டில், அது மாதிரி உட்கார்ந்திருக்காங்க, காலை நீட்டி உட்கார்ந்திருக்கிறாங்க. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள் என்று அனுமதி கேட்கப்படுகிறது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள், ரசூலுல்லாஹ் அதே மாதிரி இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர அனுமதி கேட்கின்றார்கள், அனுமதி கொடுக்கப்படுகின்றது, அதே மாதிரி இருக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வர அனுமதி கேட்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மேலங்கியை எல்லாம் எடுத்து அணிந்து கொண்டு தான் சரி செய்து கொண்டு இப்ப அனுமதி கொடுக்கிறார்கள். இதை அவதானித்த ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அப்புறம் கேட்கிறாங்க, அபூபக்கர் சித்திக் அவங்க வரும்பொழுதும் நீங்க சும்மா இருந்தீங்க, உமர் ரலியல்லாஹு தஆலா வரும்பொழுதும் நீங்க சும்மா இருந்தீங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வரும்போது மட்டும் என்ன செய்யுங்க, உங்களுடைய ஆடைகளை எல்லாம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், சரி செய்கிறீர்கள் என்று கேட்ட உடனே, மலக்குமார்கள் எல்லாம் வெக்கப்படக்கூடிய உஸ்மானுக்கு நான் வெக்கப்படுறது கூடாதா என்று கேட்டார்கள். அதாவது அவர்களே வெக்கப்படுவாங்க, அந்த அளவுக்கு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வெட்கத்தின் மிகச்சாதர வெக்கமும் ஈமானும் ஒன்றுக்கொண்டு சேர்ந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொடைத்தன்மையை பற்றி சொல்வதாக இருந்தால் குறைசி காபிர்களுக்கும் மத்தியிலே அவர்களுக்கு இருந்த மதிப்பும் மரியாதையும் அவர்கிட்ட உள்ள பெருந்தன்மை கொடை. குதேபியா உடன்படிக்கையும் பொழுது குதேபியாவில் தடுக்கப்பட்டார்கள். யாரை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பலாம்னா உஸ்மானத்தை ரசூலை தேர்ந்தெடுக்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா மக்காவுக்கு போறாங்க, குறைசி காபிர்கள் தான் அவரை வரவேற்கிறாங்க. வரவேற்று நீங்க வேணா தவாப் செய்ய உம்ரா செய்யன்னு சொல்றாங்க. அந்த அது நீண்ட சரித்திரம். ஆக குறைசி காபிர்களுக்கு மத்தியில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அவ்வளவு கொடுத்துருக்காங்க, பெருந்தனையோடு நடந்திருக்காங்க, கடனை கொடுத்தா தர முடியாதவர்களை மன்னிச்சிருக்காங்க. அந்த செல்வாக்கு அதற்காக அப்படி சொல்லுவாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் ரொம்ப நேரம் ஆனதுனால உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா கொல்லப்பட்டு விட்டார்கள் என்ற வதந்தி பரவியது. அப்பொழுதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபிகளிடமும் உடன்படிக்கை செய்கின்றார்கள். உடன்படிக்கை செய்யும் பொழுது உஸ்மான் தான் வரலையே, எனவே எந்த கை உஸ்மானுடைய கை, இது எனது கை, உஸ்மானுக்கு பதிலாக நானே என்ன செய்யணும், பயிர் செய்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை உஸ்மானுடைய கை என்று அவர்கள் பயிர் செய்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அதுக்கு மேல இன்னல்லதீன இபாயூனக இன்னமா இபாயூனல்லாஹ், அவங்க பயிர் செய்யறது அல்லாஹ்வுடைய கையில் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறார். அப்ப இந்த பாயிண்ட் வந்து பின்னால தேவைப்படும், அதுக்காக தான் இதை நினைவுபடுத்துகின்றேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மக்கா மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பொழுது மதீனாவில் பேர ரூமா என்ற ஒரு கிணறு, அந்த ஒரு கிணறு யூதனுக்கு சொந்தமானது, அதுதான் மதீனா வாசிகளுடைய தேவைகளை பூரா பூர்த்தி செய்து கொண்டிருந்தது. மதீனா அப்பொழுது ஒரு ஆறு தெருதான். எனவே இந்த கிணறை யார் அல்லாஹ்விற்காக வேண்டி முஸ்லிம்களுக்கு வாங்கி அர்ப்பணிக்கின்றார்களோ, வக்ஃப் செய்கிறார்களோ, அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னபோது
உஸ்மான் அலி அல்லாஹ் தாலா அன்ஹு அவர்கள், யார் ரசூலல்லாஹ், நான் அதை வாங்குறேன்னு சொல்லி அந்த யூதனிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த யூதன் உஸ்மான் அலி அல்லாஹ் தாலாவுடைய அவரிடமிருந்து நிறைய பணத்தை பறிக்கலாம் என்று அவன் என்ன செய்தான், ஒரு நாள் முஸ்லிம்கள் அதை உபயோகிக்கட்டும், மறுநாள் நான் உபயோகிச்சுக்கிறேன் என்று பேரம் பேசி அதுக்கு ஒரு காசை வாங்கிட்டான். முஸ்லிம்கள் எல்லாம் முதல் நாள் மறுநாளைக்கான தேவையும் தண்ணீரை எடுத்துக்கொள்வார்கள். தண்ணீர் நிறைய வரும், எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். மறுநாள் யூதன் உபயோகிக்கும் பொழுது தண்ணி கீழே போயிடும். அவன் பார்த்தா இதை ஒரேடியா உஸ்மான்கிட்ட கொடுத்துடலாம் என்று வாய்க்கு வந்த விலையை சொன்னான். அப்படியே அந்த விலையை கொடுத்து முஸ்லிம்களுக்கு வாங்கி கொடுத்தார்கள். முதல்ல வக்ஃப் செய்தது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள்தான். அதற்கு முன்பு ஒரு வக்ஃப் நடந்தது மக்காவில், அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய வீட்டை இஸ்லாமிய பிரச்சாரத்திற்காக வக்ஃப் செய்தார்கள். இது மக்காவில் நடந்த வக்ஃப். கல்விக்காக, கல்வி கூடத்திற்காக அந்த வக்ஃப் நடந்தது. இது முஸ்லிம்களுடைய தண்ணீர் தேவைக்காக வக்ஃப் நடந்தது. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய கொடைத்தன்மைக்கு இன்னொரு சான்று, தபூக் யுத்தம், வெகு நீண்ட தூரம் போகக்கூடிய கோடை காலத்தினுடைய யுத்தம். இந்த யுத்தத்தை பற்றியும் முற்கூட்டியே சொல்ல மாட்டார்கள், ஆனால் இந்த யுத்தத்தை முற்கூட்டியே சொல்லி அதற்காக பொருளுதவி செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட ஒரே யுத்தம் தபூக் யுத்தம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு கொடுத்திருப்பாங்க நினைக்க, ஒரு யுத்தத்துக்கு ஒரு மனிதரை எவ்வளவு கொடுப்பார், 940 ஒட்டகமும் 60 குதிரையையும் கொடுத்தார். மொத்தம் 1000 ஆச்சு. அது மட்டுமல்ல, தூக்க முடியாமல் தீனார்களையும் திருகங்களையும் அள்ளிக்கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வச்சார். எவ்வளவுன்னு தெரியல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அந்த நாணயங்களுக்குள்ள கையை விட்டு இப்படி கோதி, உஸ்மான் இனி என்ன செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதை பார்க்கணும். இப்படி அவர்கள் இஸ்லாத்திற்காக வாரி வாரி வணங்கினார்கள். அவ்வளவு பெரிய கொடைத்தன்மை, பெருந்தன்மை. வஹியை முதலில் எழுதி, எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க, முதலில் எழுதியவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். எழுத்த படிக்க தெரிஞ்சவர்கள் ஒரு 15 பேர் தான், அதில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் அந்த எழுத படிக்க தெரிஞ்சவர்கள் அவர்கள் தான். முதல்ல வஹியை எழுதுறது அவங்க தான். பலர் மாவியார் ரலியல்லாஹு எழுதியிருக்காங்க, இன்னும் பல பேர் எழுதியிருக்கிறாங்க. முதல் எழுதியவர் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. ஆக இந்த பேரர் ரோமா இரண்டு கிணறு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வரலாற்றில் சம்பந்தப்படுகின்றது. மஸ்ஜித் குபாவுக்கு பக்கத்தில் அரிஸ் என்று ஒரு கிணறு இருக்கு, இப்பவும் அந்த கிணறு இருக்கு. இந்த கிணறுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சனிக்கிழமை தோறும் குபா மஸ்ஜிதுக்கு சென்று தொழுது வருவார்கள். அந்த அரிஸ் வாய் சின்னதாக இருக்கும், அந்த கிணற்றிலே உட்கார்ந்து காலை உள்ள தொங்கு போட்டுக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசுவாசமாக உட்கார்ந்திருப்பார்கள். அபு மூஸல் அஸ்ஸரி அவர்கள் அவர்களுக்கு அன்று அவர்களுக்காக அவர்கள் வெளியில் நின்று காவலுக்கு நிற்கிறார்கள். அவங்க ஒரு பெரிய சிறந்த சஹாபி. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்க்க வருகின்றார். அபுபக்கர் வருகின்றார், அவர்கள் வர சொல்லவான்னு கேட்கிறாங்க. அபு மூஸல் அஸ்ஸரி, வர சொல்லுங்கள், அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று சொல்லுங்கள். அதுக்கடுத்து உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா வர்றாங்க, அனுமதி கொடுக்கவா, வர சொல்லுங்கள், அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று கூறுங்கள். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள், அனுமதி கொடுக்கவா, வர சொல்லுங்கள், அவருக்கு சொர்க்கம் உண்டு, ஆனால் சில குழப்பங்களை அவரை சந்திக்க வேண்டும், சில குழப்பங்களும் ஃபித்னாக்களும் ஏற்படும், ஆனால் சொர்க்கம் உண்டு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு மாத்திரை இந்த விஷயத்தை சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மோதிரம் அணிந்திருந்தார்கள், அதில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அதில் பொறிக்கப்பட்டிருக்கும். அதுதான் அரசாங்க முத்திரை.
அரசர்கள் தான் மோதிரம் அணிவார்கள், அல்லது கலீஃபாக்கள் கவர்னர்கள் இவங்க மோதிரம் அணிவாங்க. அதுல தான் அந்த எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கும், அதை வச்சுதான் என்ன செய்வாங்க, அச்சு குத்துவாங்க. அதை வச்சு நம்ம எல்லாம் மோதிரம் போட்டது ஜாயிஸ்னு வந்திருக்குது. ஹாத்தம் என்றாலே சீல் என்று அர்த்தம், மோதிரத்துக்கே அந்த பேர் வந்துருச்சு ஹாத்தம். அவர்கள் எந்த இடத்துல அமர்ந்தார்கள், இதையெல்லாம் சஹாபிகள் தேடி தேடி, அது ஒரு இஷ்கு, அது ஒரு ஆசை, அதை இன்பமா செய்வாங்க. அப்போ அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அதே பேர அரிசில் வந்து உட்கார்ந்து காலை தொங்க போட்டு உட்காருவாங்க, ரசூலுல்லாஹ் உட்கார்ந்துருக்காங்கல்ல. இதே மாதிரி ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் செய்தார்கள். இதே போன்ற அந்த மோதிரம் அவங்கள்ட்ட இருந்துச்சு. அதற்கு பிறகு அந்த மோதிரம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய கைக்கு வந்துச்சு. அவர்களும் அந்த பேர அரிசுக்கு வந்து காலை தொங்க போட்டுட்டு உட்காடுறாங்க. ஏதோ ஒரு தேவைக்காக மோதிரத்துல கை வச்சவர்கள் தவறி கிழக்கு வந்துருச்சு. அவங்க ஹலீஃபாப்போ கிணத்துல தேடி பார்க்க சொன்னாங்க, தண்ணீரை எல்லாம் இறைக்க சொன்னாங்க. எவ்வளவோ தேடி பார்த்தோம் அந்த மோதிரம் அவர்கள் கைக்கு கிட்டல். அதுக்கு பேர ஹாத்தம் என்றும் ஒரு பேரு. அதுக்கப்புறம் அதற்கு பிறகுதான் இந்த குழப்பங்கள்லாம் வரதற்கு உண்டான காலகட்டம் ஆரம்பிச்சு. நயவஞ்சர்கள், முனாஃபிக்கீன்கள் இவர்களெல்லாம் ஒட்டுமொத்தமாக ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் தொடர்பு கொண்டு பேசி வச்சுக்கிட்டு மதீனாவிற்கு ஒட்டுமொத்தமாக வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும், கொல்ல வேண்டும், கொள்ளையடிக்க வேண்டும், இதுதான் அவங்களுடைய திட்டம். அவரிடம் ஏற்கனவே ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க, இப்படிப்பட்ட சோதனை வந்தாலும் கிலாஃபத் என்ற அந்த சட்டையை நீ கழற்றிட வேண்டாம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. இப்பொழுது வீடு முற்றுகை எடுக்கப்பட்டு விட்டது, உணவு தண்ணீர் அவர்கள் வழங்கப்படவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தீ வைக்கப்பட்டு அதன் மூலமாக அந்த தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள் உள்ளே அத்துமீறி புகுந்து விட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவருடைய கரம் முதல் வெட்டப்படும், கரம் வெட்டப்படும். அந்த கரத்தை பார்த்து சொன்னார்கள், நீ கவலைப்படாத, நீ வகியை எழுதின கை என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னார். கணவர் ரத்தம் சொட்ட சொட்ட விழுந்ததை பார்த்து அவர்களை தடுக்க வந்த அவருடைய மனைவி நாயிலா எவ்வளவோ போராடினார்கள். வந்தவன் கொடூர குணமுள்ளவன். நாயிலா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பின்புறமாக தட்டி ஒரு அசிங்கமான வார்த்தையையும் அவன் சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் கத்தஅல்லாஹு ஐனியக விருஜலைக்க வாதஹலக்கல்லாஹு ஃபின்னார், உன்னுடைய கரத்தையும் காலையும் அல்லாஹ் துண்டிப்பானாக, நரகத்தில் நுழைய வைப்பானாக என்று அவர்கள் சொல்கிறார். பிற்காலத்தில் சரித்திரம் வருது, இரண்டு கையும் இரண்டு காலும் இல்லாதவனாக அவன் வீதியிலே உருண்டு கொடுத்தப்போம், வேற வழி இல்லை. அவங்களுடைய ஃபத்வா, அவங்களுடைய மூன்று துவாக்களில் இரண்டு கண்கூட நடந்து விட்டது, நரகத்தில் நுழைய வைப்பதும் நடக்கும் என்று சரித்திர ஆசிரியர்கள் சொல்வார். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்று நோன்போடு இருக்கின்றார்கள், குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவோ சொல்றாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு மகளை முடிச்சதுக்கு அப்புறம், ருக்கையா வஃபாத்தானதுக்கு அப்புறம் உம்மு குல்சையும் அவர்கள் மனம் முடித்து கொடுத்திருந்தார்கள். அதனாலதான் தின்னூரைன் என்ற சிறப்பு பெயர், இரண்டு ஒளியுடையவர்கள். ஒரு நபியினுடைய இரண்டு மகளை ஒன்றன் பின் ஒன்றாக முடித்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சரித்திரத்திலிருந்து வேற எந்த ஆளும் நபியினுடைய இரண்டு மகளை ஒன்றன் பின் ஒன்றாக முடித்தது சரித்திரம் கிடையாது. அதனால்தான் இவங்களுக்கு தின்னூரை அது சொல்றாங்க, இஸ்லாத்திற்காக வேண்டி நான் கிணற்றை வாங்கி வக்குப் செய்தது சொல்றாங்க, வகி எழுதுன சொல்றாங்க. இப்படி எவ்வளவோ சொல்லியும் அவர்கள் அதையெல்லாம் கேட்கல. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்யறாங்க, அத்துமீறி கொலை செய்து விடுகின்றார்கள். அந்த இரத்தம்
அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த ஃபஸயக்கு ஃபீகஹுமுல்லாஹ் என்ற வசனத்தில் அந்த இரத்தம் துடித்த அந்த குர்ஆன் இப்பொழுதும் இருக்கிறது விஷயத்திலே, இப்பமும் இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு தனுடைய ஆட்சி காலத்தில் அபு ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பல்வேறு ஊருக்கு சென்று வருவார்கள். அப்ப அவங்க வந்து சொன்னாங்க, குர்ஆனை பல மாதிரி ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, வேற வேற உச்சரிப்புல ஓதுறாங்க, சபர சேர் வித்தியாசத்துல ஓதுறாங்க, இப்படி எல்லாம் ஓதிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போனோம்னா முந்தைய வேதம் மாதிரி ஆயிரும். எனவே குர்ஆனை நாம வந்து என்ன செய்யணும், அதை ஒன்று சேர்க்க வேண்டும், இல்லைன்னா கஷ்டம் என்று அவர்கள் தன்னுடைய கவலையை தெரிவிக்கின்றனர். அப்பொழுது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய காலத்தில் ஏற்கனவே ஸைத் இப்னு ஸாபித் ரலியல்லாஹு தஆலாவுடைய தலைமையில குர்ஆனை ஒன்று சேர்க்கப்பட்டு அது ஹப்ஸா நாயகியிடம் இருக்கிறது. ஹப்ஸா நாயகி தான் ஹாஃபிஸா, அவங்களிடம் அது பாதுகாப்பாக இருக்கிறது. எனவே அது இப்போ நாட்டுக்கு பல்வேறு ஆட்சி பெருகிடுச்சு, இஸ்லாமிய ஆட்சி விரிந்துடுச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் தான் கடல் கடந்த இஸ்லாம் பரவியது. கடற்படை கப்பற்படையெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்தில் தான். வேற எங்கோ இருந்த துறைமுகத்தை ஜித்தாவில் வேண்டும் என்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஜித்தா சென்று துஆ செய்து அவர்கள் துறைமுகத்தை ஜித்தாவில் முதலில் துறைமுகத்தை ஏற்படுத்தியது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. இப்பமும் அவங்க ஏற்படுத்திய துறைமுகம் தான் இருக்கு. மக்காவை விரிவுபடுத்தியது, மதீனா மஸ்ஜித் நபியை விரிவுபடுத்தியது, இதெல்லாம் அரசாங்க பணத்தில் அல்ல, சொந்த பணத்தில் அங்கு இருப்பவருடைய வீட்டிற்கு இரண்டு மடங்கு காசை கொடுத்து அதை அவர்களுக்கு வேறு இடத்தை வாங்கி கொடுத்து ஹரமை நமது தவாஃப் மதாஃபுடைய இடமாம் சரி மஸ்ஜித் நபவியாக இருந்தாலும் சரி விரிவுபடுத்தியதின் முக்கிய காரணம். அதுக்கு பின்னால் முருகன் அப்துல் அஜீஸுடைய காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டது. இதுக்கு வித்திட்டவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான். இப்படி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அன்னை ஹப்ஸா நாயகியிடம் குர்ஆனை வாங்கி அதை ஏழு பிரதி எடுத்தார்கள். ஏழு பிரதி எடுத்து முதல்ல சுஹுஃபி சித்திக்கி என்று அந்த பிரதிக்கு பேர், முதல்ல இருந்த பிரதிக்கு பேர், அதாவது சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏற்படுத்திய இது. இப்ப நீங்க உலகம் முழுக்க எல்லா குர்ஆனையும் பார்த்தோம்னா ரஸ்மே உஸ்மானின்னு இருக்கும், ஒன்று போல இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய குர்ஆனும் இங்கே ஓதக்கூடிய ஓதரும் சவுதியில் இருக்கிற ஓதரம் ஆப்பிரிக்காவில் ஓதரம் எல்லாம் ஒன்று போல இருக்கிறதுக்கு காரணம் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய அவங்களுடைய முயற்சி தான். ஏழு பிரதி எடுத்து பக்தாதுக்கு குஃபாவுக்கு மிஸ்ருக்கு மக்காவிற்கு, ஏன்னா ஆட்சி மதியனால் தானே இருக்கு, இப்படி பல்வேறு பக்கங்களிலும் பல பாகங்களை அனுப்பி மற்ற பிரதிகளை எல்லாம் கலெக்ட் பண்ணி அதையெல்லாம் எரிச்சார். இந்த குற்றவாளிகள் கொலை செய்யும் போது காரணம் சொன்னது குர்ஆனை எரிச்சாருன்னு ஒரு காரணத்தை சொன்னான். இவங்க இந்த நோக்கத்துக்காண்டி தவறான எழுதப்பட்டிருந்த பிரதிகள் இருந்தால் மீண்டும் அதை என்ன செஞ்சிருவாங்க, தவறான முறையிலேயே வந்துடும். அப்ப இன்னைக்கு உலகம் முழுக்க ஒரே மாதிரி இருப்பதற்கு காரணம், ஒரே மாதிரியான ஓதல் இருக்கிறது காரணம் அவர்கள் தான். அல்லாஹ்வுடைய ஆயத்து இது அனுதியனி சனாதி மியவும் ஜும்மாதி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் நீங்கள் உங்களுடைய வேலைகளை வியாபாரங்களை விட்டுவிட்டு வந்துருங்கன்னு, இது கட்டளை, இறை கட்டளை. இந்த இறை கட்டளையை மக்கள் மீறிவிடக்கூடாது என்பதற்காக வக்து வந்த உடனே ஒரு பாங்கு சொல்கிறாங்க, பாங்கு சொல்ல சொல்லி, ஏன்னா அது வந்து ஜும்மாவுடைய பாங்கு அல்ல, மெம்பர்ல ஏறுவதற்கு முன்பு ஓதப்படக்கூடிய பாங்கு தான் ஜும்மாவுடைய பாங்கு. அப்ப இந்த பாங்கு கேட்டுட்டு வராம இருந்தா அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினதாக ஆயிடுவாங்க. அதனால முதல்ல ஒரு எச்சரிக்கை பாங்கு மாதிரி ஒன்னு சொல்லி, அப்ப அதில் பாங்கு சொன்ன உடனே எல்லாரும் வந்துருவாங்க. இந்த பாவத்திலிருந்து மக்களை தடுக்க வேண்டும் என்று செய்தார்கள். எல்லா சஹாபிகளும் அதை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு காலம் வரும், ஃபித்னாக்கள் எல்லாம் ஏற்படும், என்னுடைய சின்னத்தையும் பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள், ஹுலஃபாயி ராஷிதீன் அல் மஹ்தியீன், ஹுலஃபா ராஷிதீனுடைய மஹ்தியங்க அவங்களுடைய சின்னத்துக்களையும் பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய கடவாய்ப்பற்களால் பற்றிப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்றாங்க. அப்ப இது வந்து மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்துறது அல்ல,
மனிதனை தவறில் விழாமல் இருப்பதற்கு ஏற்படுத்துறது தான். செய்திகள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அவசர அவசரமாக என்ன செய்யறாங்க, குழப்பங்கள் நடந்துருச்சு, ஜன்னத்தில் பக்கையிலே அடக்கல, வெளியில தான் அடக்குறாங்க. மாவியார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் என்ன செய்யறாங்க, அவர்கள் திரு அதுக்கப்புறம் அவருடைய ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஜனாசாவை எடுத்து ஜன்னத்தில் பக்கையினுடைய மத்தியில கொண்டு போய் அடைக்கிறாங்க. முதல்ல வெளியில தான் இருந்துச்சு. அல்லாஹு ஜல்லா ஷானுஹு தஆலா அவருடைய வாழ்க்கை பொருந்தி கொண்டு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்தில் ஃபர்தௌஸை எல்லாம் நல்குவானாக. அவருடைய வாழ்க்கையில் அவருடைய படிப்பனையே நாமம் பெறுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.